வெல்கம் டு நியூ விலாக். ஸோ எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி பொங்கல். ஸோ இங்கே நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அடுத்த விலாகா? ஆமாண்டா, ஏதோ எங்கள் பழக்கம் இப்படிதான் ஓடு. பொங்கல் அது மாதிரி வேட்டி கட்டினாதான் பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துருக்கேன். உங்க அண்ணாக்குதா? உனக்குதா? உங்க அண்ணாக்குதா? எனக்கு இல்ல. ஹாய் ப்ரோ. நான் பாட்டு கம்மனு தான். நீ தானே? நான் இங்க கொடுத்து ஸோ இன்னைக்கு பொங்கல் ஈவினிங் 3:00, சாரி 5:00 கிட்ட ஆகிடுச்சு. இனி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நாளைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு வேறு ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு பார்க்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நாங்கள் அங்கே இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கே போகலாம். ஓகே, இங்கே வேறு ஏதோ கைக்கு ஏதோ பண்ணுறது அப்படியிடும். சரி, எடுக்க வேண்டியது. ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து டே 3. இன்றைக்கி காணும் பொங்கல், ரைட்டு, மாட்டு பொங்கல் முடிஞ்சு. நாங்கள் வந்து இங்கே எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கோம். உங்கள் எல்லாேருக்கும் தெரியும், ஆல்ரெடி வில்லேஜ் விலாகுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விலாக் போட்டிருப்பேன் இங்கே தான். ஸோ இங்கே தான் இருக்கேன். பள்ளத்தில் வந்து தண்ணி போகுது. நேற்று சரியான மழை, நைட்டு மழையிலலாம். ஸோ பள்ளத்தில் தண்ணி வருது. இங்கேருந்தே எனக்கு சத்தம் கேட்குது, போய் பார்க்கல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரோவும் போயிட்டுருக்கோம். கண்டுக்காமல் போகிறாரு ப்ரோன்னு சொன்னால் ஒரு ஹாய் சொல்லிடணும். ஹாய். ஸோ நாங்கள் போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம், வாங்க. இங்கே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நேராக போனோம்னா ஃபாரஸ்ட் வந்துடும். ஃபாரஸ்ட் அப்புறம் அப்படியே சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இப்போ உள்ளே விடுறதில்லை, அங்கே வந்து நிறையா சிறுத்தை புலியெல்லாம் இப்போ கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறதில்லை. ஓ மை காட், தண்ணி பாருங்கள், பாலத்து மேலேயே போகுது. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன். இதில் எங்கே கேமரா வச்சு நான் ஃபோட்டோ எடுக்க பிறந்தில்ல. இங்கே பாருங்க தண்ணி என்ன ஃபோர்ஸில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாலத்து மேலேயே போகுது. செமையாக இருக்குது பார்க்குறக்கு. ட்ரோன் எடுத்து வந்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஜவ்வு பண்ணிட்டேன். இதோ தண்ணி குறைஞ்சிருச்சான். இங்கே வரைக்கும் வந்துட்டு இருந்திருக்கு போல. இப்போ குறைஞ்சி அது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்திருக்கோம் இப்போ தான் அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ காய்ஸ், இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளை பண்ணிட்டேன் ட்ரோனை. ஸோ அந்தளவுக்கு என்னால் ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. ஆல்ரெடி இங்கே வந்து நான் ரொம்ப மில்க் பண்ணிட்டேன், கண்டென்ட்டை நிறைய எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ வேறு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அதேமாதிரி இந்த ஓடையில் வருது, ஐ மீன் இந்த இது வந்து பள்ளம்னு சொல்லுவாங்க, இந்த பள்ளத்தில் வர தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு போச்சுன்னா நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளை பண்ண முடியல. ஸோ ரெண்டு செக் டேம் இருக்குது, ஒன்று குட்டி, அதுக்கப்புறம் பெருசாக, அது வரைக்கும் போயிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிட்டு கோழி என்ன பண்ணுறாங்க, பெரியப்பா தான் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு, அது என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ ரெண்டு நாளில் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணல. ஃபஸ்ட் நாள் வந்து பொங்கலில் அந்தன்னைக்கும் விலாக் சரியாக பண்ண முடில. இங்கே வந்து இங்கே தான் கோயில் இருக்கு, இங்கே ஒரு எப்பவுமே கோயில் வச்சுருப்பாங்க சொல்லிட்டு, தோட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் பூஜை பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல், அது அங்கே மாமா வீட்டு தோட்டத்தில் இது பண்ணோம், அவ்வளோதான். ரெண்டு நாள் அப்புறம் எனக்கு ரெண்டு நாளும் ஷூட் இருந்துச்சு, 10 மணி அங்கே போயிட்டு அங்கே ஒரு 3 hours போயிடுச்சு எனக்கு. இன்றைக்கி வந்து கறி நாள், ஸோ என்னன்னு தெரியும். ஸோ பொங்கல் வந்து ஒரு நார்மல் சட்டில் டே மாதிரி, பட் ஃபேமிலியோடு இங்கே எல்லாம் ஊரில் சுற்றிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஓகே கைஸ்,